தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். பிரான்சிலிருந்து இரண்டு மிராஜ் விமானங்கள் வந்தடைஞ்சிருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் தலைமுறை விமானம். ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பொறுத்தவரை வெளிநாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யாது அப்படின் மாதிரி தெளிவாக இப்போ ரீசெண்டாக இந்தியா சிலிருந்து சொல்லப்பட்டது நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அதற்கான என்ஜின் தேர்வு செய்யப்படும் நகர்வு எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து சேஃப்ரானா அல்லது ரோல்ஸ் ராய்ஸா வழங்க போகுது என்ஜினை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது இந்திய சீனா எல்லை பிரச்சனை விவகாரம் எவ்வளவு காலமாக எவ்வளவு மாதமாக இழுபறியாக இழுத்து கொண்டு போயிட்டிருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருப்பது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, பிரச்சனையை தீர்மானத்தை முழுமையாக பிரச்சனையை முடிக்கும் வரை வந்து சாதாரண உறவெல்லாம் சீனா கூட வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி பார்த்துடலாம். இதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஆப்கானிஸ்தானில் இரண்டு வெடிகுடு சம்பவங்கள் ஒரே நாளில் அரங்கேறியிருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நான்கு செய்தியில் டீட்டெயில்டாக பார்க்க போகிற நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தி, நேற்று குவாலியர் விமானப்படை தளத்திற்கு இரண்டு பிரான்சின் மிராஜ் 2004 விமானங்கள் வந்தடைஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த இரண்டு மிராஜ் 2004 விமானங்கள் பயிற்சி விமானங்கள் என்று வந்து தெரிய வந்திருக்கு. அதே சமயம் குறிப்பாக வந்து இது இந்திய விமானப்படையில் இருக்கும் மிராஜ் 2004 விமானங்களுக்கு இணையாக இவற்றை மேம்படுத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாக தற்போதைக்கு தகவல் வெளியாகிருக்கு நண்பர்களே. இதில் ஏற்கனவே நம்ம கவனிக்க வேண்டியது இந்திய விமானப்படையிடம் இருக்கும் 51 மிராஜ் 2004 விமானங்கள். இந்த போர் விமானங்களின் தரத்தை நம்ம வந்து உயர்த்த வேண்டும், இவற்றின் தரத்தை நம்ம மேம்படுத்த வேண்டும் அப்படின்ற நகர்வை நோக்கி பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்திருக்கு நண்பர்களே. குறிப்பாக சொல்லுமா பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களாக வந்து இறக்கி குறிப்பாக இவற்றின் தரத்தை நம்ம உயர்த்த வேண்டும் அப்படின்ற நகர்வுகள் இந்தியாவோட விமானப்படை செயலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மிராஜ் 2000 மட்டுமாக அப்படி இருந்த நிலையிலும் சில விமானங்கள் வந்து விபத்தில் சிக்கிய நிலையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கு நண்பர்களே. தற்போதைக்கு வந்தடைஞ்சிருக்கும் இந்த மிராஜ் 2000 விமானங்களில் வந்து செயல்படாமல் இருக்கும் தொழில்நுட்பங்கள், அதாவது வந்து விபத்தில் சிக்கிய நிலையில் இருக்கும் மிராஜ் 2000, அவற்றில் இருக்கும் தொழில்நுட்பங்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்தி இவற்றின் தரத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சிக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும், அவற்றை தரம் உயர்த்தப்பட்டு படையில் இணைப்பதற்கான நகர நோக்கி இந்தியாவின் விமானப்படை தற்போதைக்கு செயலாற்றி வருவதாக காணப்படுது நண்பர்களே. இதே நேரத்தில் இதே வேளையில் நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டியது இந்த மிராஜ் 2000 போர் விமானங்கள் வருகின்ற 2035 ஆண்டு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 14 ஆண்டுகளுக்கு விமானப்படையில் இதோட சேவையை வந்து தொடரும், இதோட சேவையை தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு மாதிரி பார்க்கப்படுது. அதற்கப்புறமா இதோட சேவை அப்படின்றது நிறைவடையும் அப்படின்னு மாதிரி தான் வந்து தற்போதைக்கு தெரிய வந்திருக்கு நண்பர்களே. அடுத்து அப்படி நம்ம ஐந்தாம் தலைமுறை ஆம்கா விமானத்திற்கு வருவோங்க. ஐந்தாம் தலைமுறை விமானத்தை பொறுத்தவரை வெளிநாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யாது அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை பொறுத்தவரை வந்து சுதேசி தயாரிப்பான ஆம்காவிற்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட முன்னாள் விமானப்படை தளபதி ஆர்கேஎஸ் பத்தாவரி அவங்க வந்து ரீசெண்டாக தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்க்கும்போது சோதனை வடிவத்தை உருவாக்குவதற்கான தற்போதைக்கு பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சிலிருந்து வந்து அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இவற்றின் அடிப்படையில் வந்து இந்த சோதனை வடிவத்தை வந்து உருவாக்குவதற்காக மத்திய அரசிலிருந்து 15,000 கோடி வந்து தற்போதைக்கு ஒதுக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு சோதனை வடிவத்தை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சோதனை விமானத்தை வந்து சோதனை செய்யும் போது வந்து புதிய என்ஜினை வந்து சோதிக்கப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நேரம் வரைக்கும் வந்து ஆம்காவிற்கான என்ஜின் வந்து தேர்வு செய்யப்படாமல் இருக்கு நண்பர்களே. இவற்றின் அடிப்படையில் நிறுவனத்தின் யூரோஜெட் இஜெட் 200 ரக என்ஜினை தனது என்ஜினை புதிதாக மேம்படுத்தி பல்வேறு விதமான தரங்களை உயர்த்தி தரம் முன்வந்துள்ளது தெரிய வந்திருக்கு நண்பர்களே. இவற்றோட கிலோ நியூட்ரன் ஆற்றலை நம்ம வந்து பார்த்தோம்னா அதே தான், அதாவது 69 to 110 கிலோ நியூட்டன் ஆற்றல் வந்து இது வந்து பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கு நண்பர்களே. குறிப்பாக தற்போதைக்கு இந்த இரு நாட்டு செயலிருந்து, அதாவது சேஃப்ரான், அதாவது பிரான்சின் சேஃப்ரான் மற்றும் இங்கிலாந்தின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வந்து தற்போதைக்கு தனது ஆஃபரை வந்து இந்தியாவிற்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கு நண்பர்களே. இவற்றின் அடிப்படையில் எதை வந்து இந்தியா வாங்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்து அப்படி நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹச்வி சிங்லா அவங்க வந்து என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் எடுத்து பார்க்கும்போது
பத்தொன்பது மாதங்கள் நண்பர்களே, ஒரு மாதம் இரண்டு மாதங்கள்லாம் பிரச்சனையை தாண்டி கிட்டத்தட்ட பத்தொன்பது மாதத்திற்கு வந்து நிற்குது. பட் பத்தொன்பது மாதத்தில் வந்து நின்னாலும் பிரச்சனையாவது முடிஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படியே ஒரே சீராக பிரச்சனை எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. இதற்கு பெரிய அளவுக்கு காரணமே சீனா. நம்ம வந்து பார்த்துருப்போம், பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான சில நகர்வுகள் சில முயற்சிகள் சீனா எடுத்தாலும் கூட பேச்சுவார்த்தையில் வெற்றி காணும் அளவிற்கு சில வார்த்தைகளை பேசினாத்தாலும் வந்து வெற்றி காண முடியும். பட் அப்படி வெற்றி காண முடியாமல் பேச்சுவார்த்தை அப்படியே இழுத்து கொண்டே போயிருந்தால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகள் நகர்ந்து கொண்டு தான் வந்து போயிட்டு இருக்கும். அப்படித்தான் பேச்சுவார்த்தை அப்படின்றது பத்தொன்பது மாதங்களாக நகர்ந்து கொண்டு போயிட்டு இருப்பதாக காணப்படுது. இனியும் அப்படிதான் வந்து சீனாவுடைய செயல்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. இதனால இந்த ஒரு நேரத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, எல்லா பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளி வைக்கும் முறை, அதாவது வந்து இன்னும் சில இடங்களில் வந்து பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமல் இருந்துகிட்டு இருக்கு, அவற்றை எல்லாமே வந்து முழுமையாக பிரச்சனைக்கு தீர்வு கண்டால்தான் சீனா ஒழுங்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் அட்டன் பண்ணி ஒழுங்காக பிரச்சனை தீர்வு காணும் வகையில் சில நகர்வுகள் எடுத்தால் தான் வந்து இந்தியா சாதாரணமான ஒரு உறவை வந்து சீனாவிடம் வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்றத வந்து தெளிவாக தற்போதைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அதே வேளையில் கவனிக்க வேண்டியது, ஏற்கனவே நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது ஒரு புறம் வந்து சீனா பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி வந்தாலும் சில விஷயங்களை வந்து பண்ணாலும் அமைதியான, அதாவது வந்து சில ஒப்பந்தங்களை வந்து பின்பற்றும் வரமாக வகையில் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து சீனா முன்னெடுத்து எல்லையில் வந்து பண்ண மாட்டேங்குது, பின்பற்றாத வகையில் தான் வந்து சீனாவுடைய நகர்வு போக்கெல்லாம் வந்து காணப்படுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தற்போதைக்கு இந்த ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது, எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு நண்பர்களே. அடுத்து அப்படி நம்ம ஆப்கானிஸ்தான் குருவங்க வெடிகுண்டு சம்பவம் இரண்டு இடங்களில் அரங்கியிருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்ற நிலையிலும் தொடர்ச்சியாக வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் அப்படின்றது ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக அரங்கேறி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து பார்க்கும்போது கபுலின் பார்வான் பகுதியில் பார்த்தோம்னா அங்கே வந்து நேற்று வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு தாக்குதல் அந்த ஒரு குண்டு அப்படின்றது வாகனம் மீதாக வந்து வீசப்பட்டிருக்கு. உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருந்தாலும் பெரிய அளவிற்கு நிறைய வாகனங்கள் சேதங்கள் ஏற்பட்டதை வந்து சந்திச்சிருப்பதாக தெரிய வந்திருக்கு. நேற்று சாயந்தரம் ஒரு 4:15 போல இந்த ஒரு சம்பவம் அரங்கியிருக்கு. அதே வேளையில் இன்னொரு புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா தார்கர் அப்படின்ற, அதாவது வடக்கு பகுதியின் தாக்கர் அப்படின்ற மாகாணத்தின் தலுமணி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதியை நம்ம வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து அங்கே ஒரு 4 குழந்தைகள் வந்து உலோகங்களை சேகரிப்பதற்கான சில வேலைகளை வந்து ஈடுபட்டுருக்காங்க நண்பர்களே. அப்போதைக்கு தவறுதலாக கையெறி குண்டு, அதாவது வந்து வெடிகுண்டுகள் எடுத்து வந்து கையில் வந்து எடுத்து உள்ளே வந்து போட்டிருக்காங்க. அப்போ உடனே வந்து வெடிச்சது தெரிய வந்திருக்கு நண்பர்கள். இதனால் அந்த 4 குழந்தைகள் வந்து படுகாயமானது தெரிய வந்திருக்கு. இதில் ஒரு குழந்தை மட்டும் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு காயம் ஏற்படுது தெரிய வந்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, போர்க்காலங்களில் இது போன்ற குண்டுகள் ஒரு சில இடங்களில் வந்து கிடக்குது. அப்படி தவறுதலாக ஒரு சிலர் வந்து எடுத்துறதோ இல்லை வந்து மிதிச்சுறதோ வந்து வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் வந்து அரங்கேறியிருது நண்பர்களே. குறிப்பா மாதத்திற்கு இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதனால வந்து இறந்து போறாங்க, இதனால வந்து ஊனமுற்றவர்களாக மாறுறாங்க, இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்து நான் உங்க கேட்கணும் நினைச்ச கேள்வி, இந்தியா சிலது தெளிவா குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு காணும் வரைக்கும் வந்து சாதாரண உறவை இந்தியா வந்து வைத்துக் கொள்ளாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பட் சீனா இதை வந்து பெரிய அளவுக்கு காதில் போட்டு அதற்கான வேலைகள் இறங்கும் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை எப்பயும் போல சும்மா பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி வந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து பேச்சுவார்த்தையாக வந்து நகர்த்திக்கிட்டே இந்த ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்காமல் நகரவை நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்று வேறு ஏதாவது டாபிக் நான் பேசுகிறோம் நீங்க நினைச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க, கட்டாயமாக நான் பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சா தான் நான் தினமும் பேசுகிற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு புதுவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த மன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.